வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட சீரீஸ். ஸோ ஏப்ரல் 2019 கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் இல்லாமல் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து பார்ட் டூ. ஸோ ஏன் வந்து நம்ம அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் யோ சூஸ் பண்ணோம், ஏன் ஏப்ரல் 2019 கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ என்ன எக்ஸாமை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும் போது கொஸ்டின் நம்பர் 177 வந்து த ரைட்டர் ஆஃப் த நாவல் துக்கம் சுக்கம் ஹாஸ் பீன் சூசன் ஃபார் த வியாஸ் சம்மான் 2017 இஸ் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மம்தா கல்யா. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ்னால் டிசம்பர் 2017 கரண்ட் அஃபேர்ஸ், பட் 2018 ஃபெப்ரவரியில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டிசம்பர் டு ஃபெப்ரவரி 3 மந்த்ஸ். ஸோ இப்போ வந்து குரூப் 2A 2019 ஆகஸ்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லாத்தான் பிளான் போட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபெப் மார்ச் ஏப்ரல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபெப் மார்ச் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஏப்ரல்லையும் பார்ட் 1 பார்த்துருக்கோம், இது வந்து பார்ட் 2. ஸோ என்ன சிலபஸ் கவர் ஆகணும், யூனிட் 2 கரண்ட் இவெண்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் 1. ஸோ நீங்கள் வந்து பார்ட் 2 அப்படின்றனால 15th ஸ்லைடு. ஸோ 15th ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீபாடி கரியர் அச்சீவ்மெண்ட் டே. ஸோ இது யாருக்கு போகுதுன்னா, இந்த அவார்டு வந்து வெட்டரன் ஆக்டர் ரித்தா மொரேனாக்கு வந்து போகுது. எதுக்காகனா அவங்களோட இண்டிவிஜுவல் லெவலில் அவங்களோட ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் டு எலக்ட்ரானிக் மீடியாக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பீபாடி அவார்ட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ப்ரெசென்டட் பை மெர்சிடிஸ் பெஞ்ச் அலாங் வித் கோகோ கோலா கம்பெனியும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஹெல்த் அவார்டு, இது யாருக்கு போதுனா விக்ரம் பட்டேல், அவரோட சைக்காட்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். எதுக்காக அப்படின்னா அவரோட ரிசர்ச் எதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமோட அது ரிலேட்டடாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இருக்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து எதனால் வருது, என்ன பேர்டன், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னால வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜயத் மெடல். ஸோ ஜயத் மெடல் வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹையஸ்ட்டு டெக்கரேஷன் ஒரு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வருது. எதுக்காகனா மோடிஜியோட ரோல் இன் தி ஸ்ட்ரென்தனிங் டைஸ் பிட்வீன் த டூ நேஷன்ஸ், பிட்வீன் இந்தியா அண்ட் யுஏஇ. நெக்ஸ்ட்டு வந்து அலெம்பா இம்சுங்கர் அப்படின்ற அவார்டை வந்து ஃபாரஸ்ட் கார்ட் எர்த்டே நெட்ஒர்க் ஸ்டார் அவார்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டு அலெம்பா இம்சுங்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நாகாலாந்தை சேர்ந்தவர். எங்கே ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணுறாருனா ஃபக்கிங் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது வந்து எர்த் கிவன் பை ஒரு இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ யூஎஸில் இருக்குது. ஸோ இந்த எர்த்டே நெட்ஒர்க்கை வந்து எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த்டேயில் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, April 22, 1970. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட் பேங்கோட நியூ பிரசிடென்ட் டேவிட் மல்பாஸ். ஸோ இவர் வந்து டாப் யூஎஸ் செக்ரட்டரி அஃபிஷியல். ஸோ இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறம் கிரியேட் பண்ணது. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே யூஎஸ் சிட்டிசன்ஸ் தான் இருக்காங்க. மற்ற சிட்டிசன்ஸும் கண்டெஸ்ட் பண்ணலாம், பட் சோஃபார் வந்து யூஎஸ் சிட்டிசன்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ESPN மல்டி ஸ்போர்ட்ஸ் அவார்ட் யாருக்கு போகுதுன்னா ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் பிவி சிந்துக்கும். பிவி சிந்து வந்து ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர். மேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வந்து ஜாவ்லின் த்ரோயர் நீராஜ் சோப்ராக்கு. நெக்ஸ்ட் கோச் ஆஃப் த இயர் வந்து இந்தியன் ஷூட்டிங் டீமோட கோச் ஜாஸ்பல் ரத்னாக்கு வந்து போகுது, ஜாஸ்பல் ராணாக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க பெஸ்ட் கம்பேக் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு, அது வந்து 2002 ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட் சாய்னா நேவாலுக்கு வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மகரிஷி பத்ராவன் வியாஸ் சம்மான் அவார்ட் 2019. ஸோ இந்த அவார்டு வந்து அலாங் வித் பிரசிடென்ட் சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்க. ஸோ இது யாருக்கு போகுதுன்னா டாக்டர் ஞானாத்ய ஷாக்யாக் வந்து போகுது. இவர் ஒரு பாலி ஸ்காலர். ஸோ பிரசிடென்ட் கொடுத்துருக்காரு அலாங் வித் த சர்டிஃபிகேட், பிரசிடென்ட் அவார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ இது இந்த பிரசிடென்ட் அவார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 60 வருஷத்தில் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து யார் கொடுத்துருக்காங்களோ ஓவர் தி 60 இயர்ஸ், ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது லாங்குவேஜில். ஸோ ஃபஸ்ட்டு 1958 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டு ஹானர் த ஸ்காலர்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அராபிக் பர்ஷியன் லாங்குவேஜ். லேட்டரான் அது வந்து மற்ற லாங்குவேஜஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மகரிஷி பத்ரயான் வியாஸ் சம்மான் அவார்ட். ஸோ இதுவுமே வந்து
லாங்குவேஜஸில் சப்ஸ்டான்ஷியலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து சூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2002 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யங் ஸ்காலர்ஸ் இந்த ஏஜ் ஆஃப் 30 to 45 இருக்க யங் ஸ்காலர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு அவார்டுமே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்லாக் கம்பெனி ஆஃப் த இயர் டாடா ஸ்டீலுக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ் மூலமாக ஸ்டீலோட பை ப்ராடக்ட் ஸ்லாகுக்கு ஒரு புது அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஸ்டன் அலம்னாக். ஸோ விஸ்டன் அலம்னாக் அதாவது விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் அலம்னாக் இல்லை விஸ்டன் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. யூகேயில் 1864 இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் ஜான் விஸ்டன் வந்து ஃபவுண்ட் பண்ணார். 2012 வந்து இந்தியன் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து 1889 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா இங்கிலாந்தில் பெர்ஃபார்ம் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் எக்ஸலண்ட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கிரிக்கெட்டர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்காக லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஒரு வாட்டி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எத்தனை வாட்டி வேணால் அந்த அவார்டை வாங்கலாம் லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸுக்காக. ஸோ தேர்ட் கான்சிக்யூட்டிவ் இயராக விராட் கோலி வந்து வாங்கியிருக்காரு விஸ்டன்ஸ் லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயராக. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மிருதி மந்தானா வந்து விமன்ஸ் லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தானோட ரஷித் கான் வந்து லீடிங் 2020 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரஸ்வதி சமான் அவார்ட் தெலுங்கு போயட் கே சிவா ரெட்டி வந்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி பக்காக்கி ஒட்டிகிலிட்டி அதுக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 15 lakhs சைட்டேஷன்ஸ்னா ரெக்கக்னேஷன் மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த சரஸ்வதி சமான் அவார்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஒர்க் இந்தியன் லாங்குவேஜில் எழுதுனா அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஒர்க் அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் பப்ளிஷ் பண்ண ஒர்க்குக்காக இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் தீபா மாலிக் வந்து நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டரோட சர் எட்மண்ட் ஹிலாரி ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து ரெசிபியண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விமன் பாராலிம்பிக்ஸில் வந்து மெடல் வாங்கினவங்க. எப்போ மெடல் வாங்கினாங்கன்னா 2016 பாரா ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் ஷார்ட் புட் ஈவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நாட்டில் பத்மஸ்ரீ அர்ஜுனா அவார்ட்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வந்து 2008 இருக்குது ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் தி சிட்டி ஆஃப் லண்டன். ஸோ இந்த அவார்டு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்மேன் அண்ட் எம்டியான ஆலிஸ் ஜி வைத்தியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா அவங்களோட ஒர்க்கை பாராட்டி டு ப்ரமோட் த டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூகே. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் பிரஸ் ஃபோட்டோ அவார்ட் 2019. ஸோ இந்த அவார்டு எதுக்கு போகுது அப்படின்னா ஸோ இந்த ஃபோட்டோக்காக போகுது. இந்த ஃபோட்டோ யார் கேப்சர் பண்ணானா கெட்டி இமேஜஸோட சீனியர் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர் ஜான் மோர். இந்த இமேஜோட டைட்டில் என்னென்னா க்ரையிங் கேர்ள் ஆன் த பார்டர். ஸோ யூஎஸ் மெக்சிகோ பார்டரில் ஒரு லேடி அண்ட் அவங்களோட குழந்தையும் வந்து எப்படி வந்து யூஎஸ் அஃபிஷியல்ஸால் ஸ்க்ரீனப் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற இமேஜை வந்து வெளிப்படுத்துகிற ஃபோட்டோ இது. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.